ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியில கிரிக்கெட் வீரர்களுக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல யோயோ போட்டி அப்படின்ற ஃபிட்னஸ் டெஸ்ட்ல வின் பண்ணணும். இந்த போட்டியில நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. அதை யாரு சரியா செஞ்சு முடிச்சு அந்த போட்டியில வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்திய அணியில இடம் கிடைக்கும். ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரும் இந்த போட்டியில அவங்களோட உடல் தகுதியை நிரூபிச்சே ஆகணும். இனிலேயே பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கிரிக்கெட் அணியானது அடுத்த அயர்லாந்து, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் இந்த அணிகளோட விளையாட இருக்காங்க. ஜூன் 27ல இருந்து 29ஆம் தேதி வரைக்கும் அயர்லாந்து அணியோட 2 T20 மேட்ச் விளையாட இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இங்கிலாந்து அணியோட 3 T20 மேட்ச், 3 ஒன்டே மேட்ச், 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் அணியோட 1 டெஸ்ட் மேட்சும் விளையாட இருக்காங்க. இந்த மாதிரி இந்த T20, ஒன்டே, டெஸ்ட் இந்த 3 போட்டிகளுக்கும் தனித்தனியா வீரர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்நிலையில இந்திய கிரிக்கெட் அணியில இருக்க சுமார் 40 வீரர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமியில யோயோ போட்டியான இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்க இருக்கு. இனியில இந்த டெஸ்ட்ல யார் வந்து தேர்ச்சி அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்திய அணியில இடம் கிடைக்கும். இதுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா, யுவராஜ் சிங் இவங்கெல்லாம் இந்த யோயோ போட்டியில 2-3 முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதனாலதான் இந்திய அணியிலேருந்து விலகியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் முயற்சி பண்ணி யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா இந்த யோயோ போட்டியில தேர்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் சுரேஷ் ரெய்னாவுக்கு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 மேட்ச்ல நம்ம இந்திய அணியில விளையாடுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சது. அந்த அளவுக்கு வந்து இந்த யோயோ போட்டி முக்கியம் அப்படிங்கறதுனால கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் கடுமையான பயிற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.